subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, welcome to Vettrinichiyam channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மூணு ஏனி ஆப்ஸ் நாம பார்க்க போறோம். Frizza ஏனிங் ஆப்போட சின்னதா ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ரெண்டாவது பார்த்தினா மும்பை இந்தியன் ஸ்டேட்டஸ், மூணாவது பார்த்தினா ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த். இந்த மூணு ஏனிங் ஆப்ஸ் தான் நாம பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னால நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணனால புதுசா வரக்கூடிய ஏனிங் ஆப்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் வந்துரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் நான் காமிச்சிடறேன். Frizza ஆப்ல இன்னும் இவங்க பேமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த பேமெண்ட் ப்ரூஃப். மினிமம் 30 ரூபீஸ் நான் விட்ரா பண்ண 12/11/2020 அப்போ எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து நான் கிவ்அவே கண்டெஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் வீக்லி வீக்லி. நேற்று வந்து என்னன்னா தீபாவளி கிஃப்ட் ஆச்சுமா எல்லாருமே போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேருக்குமே நான் வந்து சென்ட் பண்ண அமௌண்ட் தான் இது பேமெண்ட் ப்ரூஃப். ஆனால் இதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் என்னால் சென்ட் பண்ண முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து நாட் வெரிஃபைடு சம்திங் சொன்னது. அது யார் பார்த்தீங்கன்னா அசார் ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் நம்மளோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க, வேறு ஏதாவது நம்பரை சென்ட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த நம்பர் வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அவ்வளோதான், இப்போ நம்ம ஆப் பற்றி விஷயங்கள் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Frizza பற்றின விஷயங்கள் பார்ப்போம். அண்ட் அதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அந்த ட்ரிக்ஸு ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மற்ற டாஸ்க்குக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மைண்ட் அப்செட் ஆகிக்காதீங்க, விட்டுருங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏன் அவங்க சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. என்னோடய டேப் இருப்பதுங்க என்கிட்ட வந்து ஸ்பேர் மொபைல் ஒன்று வச்சிருக்கேன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் தான் சொல்ல வரேன், ஒர்க் அவுட் ஆனால் அப்செட் ஆகாதீங்க, இன்னும் நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் தான் உங்கள் ஃப்ரெண்ட் பேஜ் இருக்கும். இதில் எப்பயும் போல் இன்ஸ்டால் டாஸ்க்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கு, டவுன்லோட் டாஸ்க்குன்னு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இதில் தான் நம்ம ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ப்ரோ. இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இதில் காத்தா புக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டோட்டல் ஏர்னிங் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, 24.50 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளால் கரண்ட்லி ஏர்ன் பண்ண முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ, 4.50 ரூபா. இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த 4.50 ரூபா கிடைக்கும். அண்ட் அடுத்த 20 ரூபா நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த டாஸ்க்கை முடித்தா தான் கீழே லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுவே எனேபிள் ஆகும், இது வந்து அன்லாக் ஆகணும் அப்படின்னா இந்த டாஸ்க்கை முடித்தா தான் இது அன்லாக் ஆகும். இது அன்லாக் ஆனால் இந்த டாஸ்க்கோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஆப்பை வந்து ஒரு 12 நாளைக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். 12 நாளும் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாள் சும்மா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போதும் சொல்லியாங்க. இது 12 நாளும் பண்ண முடியுமா, கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாள் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஜாப் அஃபிஷியல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 20 ரூபீஸ் ஏர்ன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க போ. இந்த டாஸ்க்கை எப்பயும் போல் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. இதை முடிச்சுட்டு இந்த லாக்கை அன்லாக் பண்ணிவிடுங்க. அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேட்டு மாற்றுங்க, டேட்டை அப்படியே மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ணுறீங்களா, இந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்கல்ல ஃபஸ்ட்டு டே, அது வந்து 1 டிசம்பர்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் 2 டிசம்பர்னு மாற்றுங்க. டோட்டலாக இந்த ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, காத்தா புக் ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Frizza ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் டேட்டை மட்டும் மாற்றுங்க, 2 டிசம்பர்னு 2 டிசம்பர்னு மாற்றிட்டு Frizza ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந் இந்த Frizza ஆப் மூலிமா காத்தா புக்கை ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது நாள் ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டை மாற்றிட்டு 3 டிசம்பர்னு மாற்றிட்டு மறுபடியும் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், Frizza ஆப்பை ஓப்பன் பண்ணி இது மூலிமா காத்தா புக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் எத்தனை முறை பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 12 டேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் சொல்ல வரது என்னன்னு புரிஞ்சிருக்கும். எதுக்கு நீங்கள் 12 நாள் வெயிட் பண்ணுறீங்க, அதை ஒரே நாளில் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஒர்க்கை முடிச்சிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த கேஷ் விழுந்துடும், 20 ரூபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும் ப்ரோ, ஒரு சில மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகலாம் அப்செட் ஆகாதீங்க, விட்டுருங்க. இன்னும் நம்மளுக்கு நிறையா இருக்குது, ஏகப்பட்ட பாதைகள் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. ஓகே ப்ரோ, இப்போ அடுத்த பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் ஸ்டேட்டஸ் ஆப்பு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட் ஸ்டேட்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் ஆப்பு, டெல்லி ஸ்டேட்டஸ் இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஆப்பு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரூபா 5 ரூபா ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ, செல்ஃப் ஏர்னிங் ஆப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு 2-3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சொல்ல முடியாது, ஒரு 1 மந்த் கூட ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒர்க் ஆகுது ப்ரோ, இது ஆட் நான் செக் பண்ணிவிட்டேன், கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் அண்ட் கிளிக் பண்ணுறேன், எப்படி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நான் இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ. கீழே பார்த்தீங்கன்னா
அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்கில் கீழே லைன் வருது பார்த்தீங்களா, கீழே அது அப்படியே டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஜாப் ஓவர் ப்ரோ, அவ்வளோதான். நடுவில் மட்டும் எப்பயாவது ஒரு முறை இன்சர்ட் டாஸ்க்கோ இல்லை கிளிக் டாஸ்க்கோ பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான். அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இது நீங்கள் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த க்ரீன் கலருக்கே பண்ண முடியும். நீங்கள் நடுவில் கரெக்டாக போய் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வராது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டாஸ்க்காக முடிச்சிடுங்க. பேமெண்ட் எப்பயும் போல் மேலே இருக்க அந்த ரைட்டில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டு பேட் அண்ட் பால் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் யூ ரீடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 25-30 நினைக்கிறேன். அது வந்த பிறகு நீங்கள் பேமெண்ட் விட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும், நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். அடுத்தா பார்ப்போம். அடுத்தா பார்த்தீங்கன்னா செல்டாஸ் ஏர்னிங் ஆப்னா ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ஆப்பு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 ரூபா ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ. விட்ரா அமௌண்ட்டை பற்றியும் 1 ரூபா தான் காட்டும். ஆஹா, 1 ரூபா தான் விட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 1 ரூபாவை எத்தனை முறைனாலும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஆன் த ஸ்பாட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படின்னா 5 வாட்டி 1 ரூபா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் அந்த டைமில் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே டைம் டேட்லாம் பார்த்துக்கோங்க ப்ரோ. இது ரீசெண்ட் டேட் தான். கீழே டேஷ்போர்ட் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வந்துடும், கம்ப்ளீட் டூ டே ஒர்க்கு. இது வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. பேமெண்ட் விட்ரா பண்ணுறதா தான் வை வேலட்டின் கீழே போட்டோம் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு காட்டுறது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறீங்க. மூணு டாஸ்க்கு ப்ரோ, இன்ஸ்டால் டாஸ்க்கு, கிளிக் டாஸ்க்கு, வியூ டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வியூ டாஸ்க் என்னன்னா ஜஸ்ட் இது தான் வியூ டாஸ்க்கு. ஒரு 5-10 செகண்ட் வெயிட் பண்ணோம் இந்த பேஜில். இன்ஸ்டால் டாஸ்க்காக இருந்தால் இங்கே கீழே பேனரை கிளிக் பண்ணுவீங்க, ப்ளே ஸ்டோர் கொண்டு போய் விடுவோம், அதை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. கிளிக் டாஸ்க்காக இருந்தால் என்னன்னா ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும், அது எந்த பேஜ் கொண்டு போய் விடுதோ, இதே மாதிரி தான் பேனரை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எந்த பேஜ் கொண்டு போய் விடுதோ அதில் 1 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக வேலையாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. இந்த டாஸ்க்கை பற்றி அவ்வளோ லென்த்தாக சொல்ல வேணாம், அவ்வளோதான். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைல்க்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமா மெசேஜ் சென்சேரோ. நோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. பை.